வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் சுதர்சினி சிவஞானம். யாழ்ப்பாணம் நல்லூர் சிங்காரவேலன் சிவகாயத்திரி சுந்தர சுவர்க்க வாயில் சந்திதான மகாலய உற்சவம் ஆரம்பமானது. இன்று மூன்றாம் நாள் உற்சவம் காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. சிங்காரவேலன் சிவகாயத்திரி சுந்தர வாயில் சந்திதான மகாலய உற்சவம் எதிர்வரும் 6/10/2021 அன்று நிறைவு பெற உள்ளது. கொரோனா என்கிற கொடிய நோயிலிருந்து இப்பிரபஞ்சம் விடுபட வேண்டி ஏகதாச ருத்ரஹோமம் நடைபெற்று மகாலய உற்சவம் நிறைவு பெறும். உற்சவ காலங்களில் வலிமை போன்ற சுனாமி மற்றும் இயற்கை அனர்த்தங்களினாலும் யுத்தத்தினாலும் இறந்த அனைத்துலக மக்களினது ஆத்மா சாந்தி பெற வேண்டி விசேட தர்ப்பண வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். மூதாதையர்களின் ஆசி வேண்டி தர்ப்பணம் செய்து கொள்ள விரும்புவோர் நாட்டின் சட்ட ஒழுங்குகளையும் சுகாதார நடைமுறைகளையும் பின்பற்றி தர்ப்பண வழிபாடுகளை மகாலய உற்சவ காலங்களில் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவநெறி திருமுறை விண்ணப்பம் தொடர் இன்று இரவு 7:30 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவெளி உளவிக்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் சிவகான மாஞ்சானோ சிவஸ்ரீ குமாரசுவாமி குருகள் அறக்கட்டளை பிரித்தானிய சைவ முன்னேற்ற சங்கம் இந்தியா சேலம் பன்னிரு திருமுறைகள் பகுப்பாய்வு மையம் என்பன இணைந்து ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் நடத்தும் சிவநெறி திருமுறை விண்ணப்பம் தொடர் இன்றும் இரவு 7:30 மணிக்கு இளைய மூடாக நடைபெற உள்ளது. சைவ சமய மாணவர்களின் சமய பற்றினையும் ஈடுபாடு பங்கேற்பு என்பவற்றினையும் ஊக்குவிக்கும் வண்ணமும் திருமுறைகளின் உயர்வு மகிமை என்பவற்றினை உணர்த்தும் வண்ணமும் சிவநெறி திருமுறை விண்ணப்பம் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. இந்த விண்ணப்ப நிகழ்வில் மாணவர்கள் அதிக அளவில் கலந்து பயன்பெற வேண்டும் எனவும் ஆர்வமுள்ள அனைவரும் இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கமைய 4178992903 என்னும் சூம் செயலின் இலக்கத்தின் ஊடாக 2028111 என்ற கடவு சொல்லை அழுத்தி நிகழ்வில் பங்கேற்று பயன்பெறலாம் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்தியா திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு பார்த்த நிலையில் மிகப்பெரிய சிவலிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளார். மலைக்குச்சியில் சிவப்பிள்ளையாரும் மலை அடிவாரத்தில் மாணிக்க விநாயகரும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா 14 நாட்கள் கொண்டாடப்படும். முதல் நாளான விநாயகர் சதுர்த்தி அன்று 60 கிலோ கொழுக்கட்டை படைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அதன் பின்னர் ஒவ்வொரு நாளும் மாணிக்க விநாயகர் கோவில் மண்டபத்தில் உள்ள உற்சவ கணபதிக்கு பாலகணபதி, நகபரண கணபதி, லக்ஷ்மி கணபதி, தர்பார் கணபதி, பஞ்சமுக கணபதி, மூல கணபதி, ராஜ கணபதி, மயூர கணபதி, குமார கணபதி, வள்ள கணபதி, ரிஷாருண்டா கணபதி, சித்தி புத்தி கணபதி அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றன. 13ஆம் நாளான நேற்று மதியம் 12 மணிக்கு மாணிக்க விநாயகர் கோவில் மண்டபத்தில் உற்சவ விநாயகருக்கு திருச்சி சாரதா சார்பில் விபூதி, சன்னாதி, தைலம், திரவிய பொடி, அரிசி மாவு, நெல்லி முள்ளி பொடி, மஞ்சள் பொடி, குங்குமம் தேன் நெய், பஞ்சாமிர்தம் பால், தயிர், எலும்பிச்சப்பழம், சாத்துக்குடி கருப்புச்சாறு, திராட்சை, விளாம்பழம், மாதுளை, அன்னாசி பழம், அபிஷேகம், வெந்நீர், இளநீர், சந்தனம், சொர்ணாபிஷேகம், பன்னீர் உட்பட 27 வகையான அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து நடன கணபதிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் தீராபாதனை காண்பித்து அதில் பக்தர்கள் பலர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 14ஆம் நாளான இன்று காலை 11 மணிக்கு மூலவர் உற்சவத்துக்கு கோயில் பணியாளர்கள் சார்பில் சிறப்பு அபிஷேகமும் லட்சார்ச்சனையும் செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா நிறைவு பெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் உதவி ஆணையாளர் மற்றும் கோவில் அர்ச்சகர்கள் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.